வெல்கம் டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் தமிழன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்ம சேனலில் முதல் முறையாக ஒரு புத்தகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த புத்தகத்தோட பேர் என்னென்னா, இறையுதிர்காடு. இந்திரா சௌந்தரராஜன் எழுதின அவங்களுடைய புத்தகம் இது. இந்த புத்தகத்தோட கதைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பழனி முருகன் சிலையை போகர் எப்படி செஞ்சார் அப்படின்றத பற்றி தான் அந்த புத்தகத்தோட கதை. இதை வந்து ரெண்டு பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. அன்று அப்படின்னு சொல்லி கடந்த காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகளையும், இன்று அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகளையும் தான் ஒருங்கிணைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் அன்று அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். போகரோ அவங்களோட சீடர்களும் பொதிகை மலை அப்படின்னு சொல்லப்படுற பழனி மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. மக்களுக்கு மருத்துவ உதவிகள் செஞ்சிட்ருக்கார் போகர். அது மட்டும் பத்தாது, உலகத்துக்கு ஏதாவது நிலையான ஒரு நன்மை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு பழனி மலையில் வந்து முருகர் சிலையை வந்து ஸ்தாபிக்கலாம், நவபாஷாணத்தால் ஆனால் முருகர் சிலையை ஸ்தாபிக்கலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாரு. முருகர் சிலை செய்யறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு சிவலிங்கத்தை ஒன்று செய்யலாம்னு சொல்லி முடிவு பண்ணி அதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிடாரு. அந்த லிங்கத்தோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த லிங்கம் யார் எதை கேட்டாலும் உடனே வந்து கொடுக்க வல்லது. அதனால் இந்த லிங்கத்தை யார் வேணும்னாலும் தவறாக பயன்படுத்தலாம். அதனால் அந்த லிங்கத்துக்கு ஒரு வரைமுறை வந்து ஏற்படுத்தினாங்க. தனக்குன்னு யாருமே வேண்டிக்காதவங்க யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த லிங்கம். ஒவ்வொரு 12 வருஷத்துக்கு ஒரு முறையும் அந்த லிங்கம் வந்து போகர் வாங்கி மறுபடியும் இன்னொருத்தருக்கு வந்து கொடுத்துருவார். போகர் முருகர் சிலையை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பழனி மாலையில் பிரதிஷ்டை பண்ணிவிட்டு பக்கத்திலேயே அவரும் ஜீவசமாதி ஆகிறாரு. இதோட அன்று பகுதி வந்து முடியுது. அடுத்ததாக நாம் இன்று பகுதியை பார்க்கலாம். இந்த கதையோட முக்கியமான கதாபாத்திரம் பாரதி. அவங்க ஒரு ஜெர்னலிஸ்ட். அவங்களுடைய அப்பா வந்து எம்பி. பாரதியோட அப்பா காலேஜ் கட்டுற விஷயமா ஒருத்தரை வந்து ஏமாத்தி நிலத்தை வந்து பிடுங்கிறாரு. அவரோட பெயர் வந்து குமாரசாமி. அவர் மிகுந்த மன உளைச்சல் ஆளாகி அவரும் இறந்து போயிடுறாரு. அவர் ஒரு முருகருடைய பக்தர். இதை தெரிஞ்ச பாரதி அவங்க வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்கிறதுக்கு போகிறாங்க. அவர் வந்து இறந்த விஷயம் அவருக்கு அப்போ தான் தெரிய வருது. அதே சமயத்தில் அவங்க அப்பாவுக்கும் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுது. ஆக்சிடெண்ட் ஆகிடுறது பார்த்தீங்கன்னா ரெண்டு கால்களும் பயங்கரமாக அடிபட்டுருது. குமாரசாமி சாவுக்கு காரணமான அவங்க அப்பாவும் அவருக்கு உதவி செஞ்ச போலீஸும் ரவுடியும் அதே ஹாஸ்பிட்டலில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி அட்மிட் ஆகிடுறாங்க. அவங்க ரெண்டு பேருமே இறந்துடுறாங்க. பாரதியோட அவங்க அப்பாவுடைய கண்டிஷனும் ரொம்பவும் ஹெல்த்து கிரிட்டிக்கலாகவே இருக்குது. பாரதிக்கு பழங்காலத்து பொருட்கள் வாங்குறதுல ரொம்ப விருப்பம். அப்படி தான் அவங்க ஒரு மரப்பெட்டியும் வாங்கினாங்க. அந்த மரப்பெட்டி வந்து ஒரு ஆச்சரியமானதும் அபூர்வமானதாகவும் இருந்தது. ஆனால் அந்த பெட்டியை எப்படி திறக்கிறதுன்னு சொல்லி யாருக்குமே வந்து தெரியாது. பாரதியோட அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் பாரதி அப்பாவோட ஜோசியர் வந்து சொல்கிறாரு, உங்கள் வீட்டில் இருக்கிற பெட்டியில் தான் உங்கள் அப்பாவுக்கான மருந்து இருக்குது, அதனால் அந்த பெட்டியை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. பாரதியோட பாட்டி பாரதியை பார்த்து, உனக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது, அதை பண்ணாதனால தான் இந்த மாதிரி தப்பாக நடந்துட்டுருக்கு, அதனால் உடனே நான் பழனி போகிறேன், பழனி போய் முருகனை பார்த்து வேண்டிக்கிட்டு வரேன், எல்லாமே சரியாயிடும் அப்படின்ட்டு அவங்களும் பழனி கிளம்புறாங்க. போகிற வழியில் அவங்களுக்கும் ஆக்சிடெண்ட் ஆகிடுது. உடனே பாரதியும் பாரதியோட ஃப்ரெண்ட் அரவிந்தனும் அவங்க பாட்டியை பார்க்குறதுக்காக பழனி போகிறாங்க. போகிற இடத்துல வந்து அரவிந்தனுக்கு அந்த பெட்டியை எப்படி திறக்கிறது அப்படின்ற சொல்லி ஒரு வாய்ப்பும் கிடைச்சிது. அது மூலிமா அவர் அந்த பெட்டி திறக்கிறதுக்கான வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிட்டு மீண்டும் பாரதி வீட்டுக்கு வந்து அந்த பெட்டியை திறக்கிறாங்க. அந்த பெட்டிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா சிவலிங்கமும் ஏடுகட்டுகளும் ரசமணிகளும் இருக்குது. அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி அந்த மருந்து எதுவுமே அது இல்லை. ஜோசியர் அந்த ரசமணியை எடுத்துகிட்டு போய் பாரதியோட அப்பா பக்கத்தில் வந்து வைக்கிறாங்க. உடனே அவரோட ஹெல்த் கண்டிஷன் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆக ஆரம்பிக்குது. நான் சொப்பையே சொன்னால் பார்த்தியா, இது தான் அதோட மருந்து, உங்கள் அப்பா கண்டிப்பாக பொழைச்சிடுவார், மேற்கொண்டு எந்த பயப்பட வேண்டியதும் இல்லை. அதே சமயத்தில் இந்த பெட்டிக்கு சொந்தக்காரங்க வந்து யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் அவங்க லைஃப்பில் வந்து நிறையா பிரச்சனைகள் ஏற்பட்டுருக்கு. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பெட்டியை 12 வருஷத்துக்கு அப்புறம் வந்து மீண்டும் போகர்கிட்ட ஒப்படைக்கணும். ஆனால் அவங்களோட தாத்தா வந்து ஒப்படைக்காமையே இறந்து போயிட்டார். அதனால மேற்கொண்டு நிறைய பிரச்சனைகள் வந்து அவங்க குடும்பம் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு. யூஎஸில் இருக்க அவங்க குடும்பம் வந்து இந்தியாவுக்கு வந்து அந்த பெட்டியை மீண்டும் கைப்பற்றி சித்தன் பொட்டல் அப்படின்ற இடத்துக்கு அந்த பெட்டியை எடுத்துகிட்டு போகிறாங்க போகர்கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக. இந்த விஷயம் தெரிஞ்சு வந்த எம்பி அந்த பெட்டியை அடைஞ்சே ஆகணும்னு சொல்லி அவரோட பவரை யூஸ் பண்ணி அந்த பெட்டியையும் கைப்பற்றிடுறாரு. இதை தெரிஞ்ச பாரதி மீண்டும் சித்தர்களோட உதவியால் அந்த பெட்டியை கைப்பற்றி போகர்கிட்ட வந்து ஒப்படைக்கிறாங்க. இதுதான் இந்த புத்தகத்தோட கதை. இந்த புத்தகத்தை படிக்கும்போது நிறைய விஷயங்கள் நாம் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அறிவியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் மருத்துவ சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இதில் நிறையா வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. முக்கியமாக சொல்லப்போனோன்னா தியானம், மூச்சு பயிற்சி பற்றியில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.